அதான் ஓடிட்டு இருக்குது. கரெக்டாக கொடுத்துக்கலாம். நம்ம சேனலில் வீடியோ நிறைய போட்டிருக்கிறோம், அதாவது கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனலில் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக. ஸோ அதில் உங்களோட இன்புட் நிறைய கொடுத்துருக்கீங்க, நல்ல இன்புட்டு, நல்ல மாணவர்கள் நிறைய ஃபீட்பேக் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்ல விதமான ஃபீட்பேக். ஸோ அப்போ இந்த அக்ரிகல்ச்சர் மாணவர்களுக்கு, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அடுத்து படிக்க போகிறவங்களுக்கு என்ன ஒரு உங்களுடைய அறிவுரைகள் இல்லை ஒரு கருத்துக்கள், என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் இருக்கும், இல்லை எப்படி பண்ணலாங்கிறத சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி ஃபார்ம்ஸ் அக்ரிகல்ச்சர் அது வந்து கோர்ஸு நம்ம மற்ற கோர்ஸ் மாதிரி கிடையாது சார். இன்ஜினியரிங் காலேஜ், பால் டெக்னிக் காலேஜ் அது மாதிரி கிடையாது. இது ப்ரொஃபஷனல் காலேஜ்லேயே ஒரு வித்தியாசமான காலேஜ். இந்த கோர்ஸும் சொல்லலாம், காலேஜும் சொல்கிறத கோர்ஸும் சொல்லலாம், லைவ் கோர்ஸும் சொல்லலாம். பிஎஸ்சி ஃபார்ம்ஸ் அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஐபிலையும் நடத்துகிறாங்க, அதேமாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் நடத்துகிறாங்க. மெயினாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி கம்பாரிசன் கூட தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜில் படிக்கிற கோர்ஸு தான் வந்து இம்பார்ட்டன்ட். நல்லா தெரிஞ்சுக்கலாம், ஃபீல்டாக நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கோர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபார்ம்ஸ் அக்ரிகல்ச்சர் கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ப்ரோக்ராம், 4 வருஷம் கோர்ஸு. இதில் ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கே படிப்பாங்க, செகண்ட் இயர் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அப்ளைடு நாலேஜ் இது பண்ணுவாங்க. தேர்டுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபையாக கிடைக்கும், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து தெரியும். ஃபோர்த் இயர் போகும்போது என்னென்னா அவங்களுடைய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு போய் ஃபார்மெட்டு கொண்டு போய் அவங்களுடைய நாலேஜ் ஷேர் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஃபார்மலிஸ்ட்டு இருந்து நாலேஜ் கேதர் பண்ணிக்குவாங்க. இது வந்து கிவன் டுகெதர் மாதிரி தான், நீங்கள் கொடுத்து நான் வாங்குற மாதிரி, நான் கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி. இதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா ஒரு சயின்ஸ் டெக்னாலஜி வந்து அப்ளிகேஷன் பண்ணுவாங்க, ஃபார்மெட் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுவாங்க, ப்ராக்டிஸு ஆதிகாலத்து விவசாய முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்கட்டுங்கிற முறையில் வந்து கற்றுக்குவாங்க. அதை வந்து கற்றுக்கிட்டு இப்போ நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க சயின்டிஸ்டாக போவாங்க, பேங்க் எம்ப்ளாயாக போவாங்க, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக போவாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு நாலேஜ் கம்யூனிகேஷன் கிடைக்கும் அவங்களுக்குள்ள. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷ் மீடியம் படித்தது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கிலீஷ் சீட்டு எல்லாம் இங்கிலீஷ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வராங்க. ஏன்னா அவங்க 6 மாதம் கொஞ்சம் பயப்படுவாங்க. நான் உண்மையாக சொல்ல போகிறது என்னென்னா, ஏன்னா இப்போ கொஸ்டின் பேட்டர்ன் ஆகட்டும், கொஸ்டின் செலெக்ஷன் ஆகட்டும், அது வந்து சிஓஐக்கு வந்து அது தெரிய போகிறது கிடையாது. அதை பொறுத்தளவுக்குன்னா அவங்க ஸ்டாண்டர்டு தான் முக்கியம். அது அப்படின்னா தமிழ் ஸ்டூடெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் கொஞ்சம் தத்து தடுமாறி முன்னேறிடுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவாங்க, பட் செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போவாங்க. அது என்ன காமெடினு எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடுவாங்க. தப்பாக சொல்ல வரல, இது நடக்கிற நான் முறையை நான் சொல்கிறது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் என்னென்னா ஒரு 6 மாதம் வந்து கண்ணா பொண்ணா படிப்பாங்க, அது மக்கவும் பண்ணுவாங்க அவங்களுக்குரிய கான்செப்ட். பட் அவங்க செகண்ட் செம் போகும்போது ஒரு பேசிக் ஐடியா தெரிஞ்சிடும், அதாவது இதுதான் எக்ஸாம் பேட்டர்னு, இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, ஓ இந்த கொஸ்டின் தான் பட்டன் கேட்பாங்க, இதுதான் வந்து கான்செப்ட் அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்க சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும். இதுலேயும் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யங் ஜென்ரேஷன், ஒரு மன வலிமை இல்லாத மாதிரி இருக்காங்க, உடனே பயப்படுறாங்க, ஐயோ அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா கோர்ஸ் அப்படின்னு. அது ஒரு பயப்பட வேண்டாம். இது வந்து என்னென்னா பாரம்பரிய விவசாயம் முறைக்கு படிக்கிறோம்ல, அதே மாதிரி காலத்து தான் படிக்க போகிறோம். இன்னொரு பசங்க என்ன சந்தேகம் கேட்குறாங்கன்னா, இப்போ அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுனால என்ன பலன் இல்லை, என்ன மாதிரி வேலைகள் கிடைக்கும் அது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி வந்து முடிச்சோன்னா கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்கன்னா நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்கணும். அவங்க தேடுலையே அவங்களுக்கு வந்து என்ன தெரியும், நான் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக போகணுமா, இல்லை பேங்கில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக போகணுமா, இல்லை சீட் கார்பரேஷனுக்கு போகணுமா, அது ஒவ்வொரு கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு வந்து ஃபேமிலி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டிங் ஓரியன்டாக போவாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரீஜியல் மேனேஜரு, டைரக்ட் மேனேஜரு அது மாதிரி அவங்க கண்ட்ரோல்குள்ள வந்துடும். அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட பாருங்க இப்போ லாஸ்ட் மந்த்துக்கும் கிடையாது, ஒரு 1 வீக் முடிஞ்சுதான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து 350 போஸ்டிங் கால்போ பண்ணாங்க. ஒரு ஆவரேஜ் நான் சொல்ல வரேன்,
ஆர்டிகல்ஸ் படிக்கலாம், நான் அதை பற்றி எதுவும் சொல்ல வரல. பட் பேசிக்காக நீங்கள் பிஎஸ் அக்ரிகல்ச்சர் படித்தீங்கனாவே உங்களுக்கு 10 கோர்ஸ் எல்லாம் ஈஸியாகிடும். கஷ்டப்படுத்த கிடையாது, படிக்கணும் அந்த ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு. நீங்கள் பிஎஸ்சி தான் பிபிஜி போகலாம், எம்எஸ்சி அது வந்து அக்ரானிக் போகலாம், சாயில் சயின்ஸ் போகலாம், என்டமாலஜி போகலாம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிசிப்ளின் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 16 டிசிப்ளின் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்து 10 டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி ப்ரோக்ராம் இருக்கு. இப்போ எங்களை மாதிரி பிஹெச்டி முடிச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு பிரைவேட் காலேஜில் சாதாரண நீங்கள் ப்ரொஃபஸராக போய் ஜாயின் பண்ணாங்க, கொஞ்சம் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு சேலரி கொடுப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பர்சனலாக வந்து எக்ஸாம் நீட் எக்ஸாம் எழுதணும், சரி நெட் எக்ஸாம் எழுதணும், அது மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா ஆல் இந்தியா லெவலில் நீங்கள் கஷ்டம் ப்ரொஃபஸராக போகலாம், வேலை வாய்ப்பெல்லாம் இருக்குது. இன்னொரு கேள்வி என்னென்னு கேட்டோம்னா, நம்ம நிறைய பேருக்கு அந்த ஐகார் அப்படிங்கிற சம்மந்தப்பட்டு ஒன்று இருக்குது. ஐகார் வந்து அக்ரி ரிலேட்டட் மட்டும் இல்லாமல் என்னோட நாலேஜ் சொல்கிறேன், அக்ரி ரிலேட்டட் மட்டும் இல்லாமல் ஃபிஷரிஸுக்கு இருக்குது, அப்புறம் அக்ரி வந்து அலைடு சயின்சஸ்ன்னு கொடுக்குறோம். அப்போ அந்த ஐகாரை பற்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன? இப்போ ஐகார் என்ன சார், நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த யூஜி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயின்னா இப்போ நார்மலாக அட்டன்ஸ் வைக்கிறாங்களே சார், அது மாதிரி தான் அவங்க சிலம்பஸ் வச்சு கொடுக்குறது. ஓகே, ஒரு பர்டிகுலர் கட்டப் அவங்க வந்து நினைச்சுக்குவாங்க. ஓகே, இது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு சேஞ்ச் ஆகும் கட்டப். நம்ம பர்டிகுலர் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து இப்போ லாஸ்ட் இயராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கட்டப் போச்சு. இப்போ நான் என்ன பேண்டமிக் கிட்டே தான் இருக்கு சரிங்களா, அதனால என்னன்னா ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல. நிறைய ஐசிஆர் சீட் வந்து வேக்கண்ட் ஆச்சு சரிங்களா, யூஜியில் வந்து ஐசிஆர் சீட்டு வேக்கண்ட் ஆச்சு. அது என்ன ப்ராப்ளம்னா கோவைட்னால தான் மெயினாக, ஐயோ அவ்வளோ தூரம் அனுப்பணுமா பயத்தினால தான். பட் ப்ரிப்பரேஷன் எல்லாம் நார்மலாக எக்ஸாம் தான், நீ பேசிக்காக நீ படிக்கிற கொஸ்டின் தான். எக்ஸாம் பேர் ஆமாங்க, ஒவ்வொரு வருஷமும் நடக்குது ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு சயின்சஸ் அதுக்கான எக்ஸாம் ஆல் ஓவர் அழகிரி காலேஜில் ஜாயின் பண்ணலாம். நீட்டுக்கு அதை படிக்கிறாங்களா? நீட்டுக்கு மெடிக்கலுக்கு நீட் எழுதுறதுல தான் நம்ம ஐகாரணும். ஐகாருக்கு அக்ரி மட்டும் தானான்றது அப்படின்னு ஒரு சந்தேகம். அக்ரி சார், அதே மாதிரி ஃபிஷரி சயின்ஸ் இருக்குது, வெட்டரினரி சயின்ஸ் இருக்கு, வெட்டரினரி சயின்ஸ்ல அந்த பிடெக் கோர்ஸ் பண்றாங்க. அது வந்து என்னன்னா டெக்னாலஜி கொண்டு போவாங்க, சயின்ஸ் வராது. ஓகே, டெக்னாலஜி வர சயின்ஸ் வராது. இப்போ நாங்கள் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சொல்லுவோம். இதே ஃபுட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதெல்லாம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் வந்து டெக்னாலஜி கோர்ஸ் சொல்லுவாங்க. பட் அதுவும் ஐகார் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு, எலிஜிபிலிட்டி இருக்கு. ஐகார்ல எழுதணும்னா அதுக்கு எழுதலாம், எழுதலாம், பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம், பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்னன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து 100% கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா டெக்னாலஜி ப்ரோக்ராம்னால நாளைக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் போக முடியும். நாளைக்கு இந்த கோர்ஸ் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அவைலபிள் கிடையாது, கோர்ஸ் கிடையாது. அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷனும் நம்ம இங்கே போய் தேர்ந்தாலும் கிடைக்காது, எலிஜிபிலிட்டி இல்லையே சொல்லிடுவாங்க, சிம்பிளாக சொல்லிடுவாங்க. அதனால் என்ன, நம்ம படிக்கும்போது தரமான டிகிரி வந்து படிச்சுக்கணும். எல்லா டிகிரி ப்ரோக்ராமும் வேலை வாய்ப்பு உள்ள தான் கண்டிப்பாக, நல்லா படித்தவங்களுக்கு நல்லா, நல்லா படித்தவங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்றது கேரண்டி, அதில் ஒன்றும் சந்தேகம். கண்டிப்பாக ரைட் சார். இது மேற்கொண்டு வேற ஏதாவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்களா, நம்ம கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல், அதை பற்றின ஏதாவது உங்களுக்கு கருத்து? இல்லை, நல்லா எனக்கும் வந்து ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, சார் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒரு வீடியோ வந்து போடுறாரு, சரி சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு அப்படிங்கிற ஒருத்தர் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி போயிட்டு இருக்கு தான் சொன்னேன். நீங்களும் அந்த கமெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணீங்க, சரி ஓகே, நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் மைண்ட் தான், 100% ஹெல்பிங் மைண்ட் தான். இப்போ நான் வந்து ஒரு காலேஜ் ஒர்க் பண்ணுறதுனால நான் என் காலேஜ் தான் வாங்கணும் சொல்ல முடியாது. கரெக்டான இன்ஃபர்மேஷன் கரெக்ட் டைம் போகணும், அதுதான் நம்மளுடைய மோட்டோ. ஏன்னா நானும் அந்த இடத்துலேருந்து இருக்கும்போது யோசிக்கும் போது நான் திங்க் பண்ணேன், நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு யாருமே வந்து ஹெல்ப் பண்ண கிடையாது. பேசிக்காக என்னுடைய ஸ்டோரி சொல்கிறேன், நான் 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாது. ஈஸிக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு போயிருமோ அங்கேயும் இது மாதிரி ஒரு ஸ்டார், இப்போ நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி, அதுமாதிரி அங்கேருந்து ஒரு ஸ்டார் வந்து எங்களை சொன்னார், இது மாதிரி இப்போ உங்களுக்கு நிறைய கட்டப் இருக்கு, நீங்கள் அக்ரி படிக்கலாமா அப்படின்னு, அதை வச்சு தான் நான் அப்ளிகேஷன் போட்டேன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிடச்சிது, இது மாதிரி நான் வந்து நான் வந்துட்டேன், எனக்கு அவர் மாதிரி ஹெல்ப் பண்ணார். ஏன் மற்றவங்களுக்கு வந்து நான் ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அந்த ஒரு வைராகியத்தினால தான் சரி நம்மளால் முடிஞ்சது வந்து ஸ்டூடெண்ட் சைடில் வந்து ப்ளஸ் பேரண்ட்ஸு. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் பெற்று வளர்க்குறது சாதாரண காரியம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல இடத்துல
கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும். அப்படிங்கும்போது இது வந்து எதுக்கு எது கிடைக்க எதிர்பார்த்தது ஒன்று கிடைக்காது ஒன்று எதுக்கு போய் அப்படின்னா நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த இது வெயிட் பண்ணுங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ரூபான்னாலும் நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும். எதுவுமே வந்து நம்ம வானத்துலேருந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு ரூபா வந்தது கிடையாது. ஒரு ரூபானாலும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறனால தான் அந்த மணி வந்து வேல்யூபுளாக யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதேமாதிரி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வந்து பெற்றோர்களுக்கு கொடுக்கணும். பெற்றோர்களுக்கு கொடுத்தாவே நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்டூடெண்ட்டை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு, ஒன் ஹேண்ட் போதும். அந்த செல் அடங்கி கைபேசி சொல்லுவாங்க தெரிஞ்சது. ஏன்னா இப்போ எதுவுமே இல்லாதனால சரி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சார் கொடுப்போம் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிற விதத்தில் தான் நான் வந்து அந்த சேனலை லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சரி என்னால் முடிஞ்சு கொடுத்தேன் சார். ரைட் சார், இது வரைக்கும் நிறைய இன்புட்ஸ் நல்லா கொடுத்துருக்கீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நல்லதுன்றத விட பாசிட்டிவாக ஒரு அவங்களுக்கு ஒரு உபயோகமானதாக இது வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக ஸோ சேனலுக்குன்னு மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து உங்கள் இன்புட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நம்ம நிறைய அதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறோம். ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வச்சிருக்கேன் சார். இப்போ எக்ஸாம் பீரியட் இருக்காங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் செம் ஜாயின் பண்ணிட்டு அவங்க எப்படி பாஸ் பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது இருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து இன்புட் கொடுக்குறேன் சார். முடிஞ்சால் நான் டைம் இருந்தால் நானே கூட கிளாஸ் எடுக்கிறேன். எக்ஸாம் ஃபியர்னஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு இடம் எடுத்தோன்னு யாரும் வந்து அறிவாளியே பிறக்கல சார். கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி தான் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக லேர்னிங்க்கு எண்டு கிடையாது. கண்டிப்பாக அதே டைமில் அது பிரயோஜனமாக கரெக்டான நேரத்தில் கரெக்டான அளவில் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் வேலை அப்படிங்கிறது. அதே சமயத்தில் கரெக்ட் டைம் கொடுக்கணும், அது நம்ம ஒரு மோட்டோனே வச்சுக்கலாம். நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வேற இன்ஃபர்மேஷன் தப்பாக கொடுத்துடக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸை ராங் ரூட்டுக்கு கைட் பண்ணவும் கூடாது. நம்ம அதனால தான் நம்ம வந்து நம்ம பேரண்ட்டும் லைக் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட் லைக் பண்ணுறாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இருக்கு நம்ம சேனலை பார்த்துட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவ்வளோ பேர் நம்ம சேனல் பார்க்குறாங்கன்னு தெரியல. பார்த்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். அந்த கேட்டும்போது சார் நம்ம ராமச்சந்த் சார் நான் யூடியூப் சேனல் பார்த்தேன், எனக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அது என் காலேஜ்லேயும் சேரணும்னு வந்து சொன்னாங்க பாருங்க, அது ஒன்றும் எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஹாப்பியாக வரும் அந்த மாதிரி தான் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் ஃபீட்பேக் வரும், இன்னும் நம்ம பெட்டராக பண்ணணும்னு தோணுது இருக்கு. கண்டிப்பாக. ஸோ உங்களை மாதிரி ஒரு மாஸ்டர் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நல்லா பண்ணலாம் இருக்கு. ஓகே சார், ரொம்ப நமக்கு மெயின் மோட்டோ. ரைட் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.